ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் டேலண்ட் அகாடமியில் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பசிப்பிணி போக்கிய பாவை. பசிப்பிணி போக்கிய பாவைங்கிற நாடகம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாமாங்க. நுழையும் முன் வந்து கொடுத்துருப்பாங்க. உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடி உழைக்கின்றன. உணவை உயிருக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். பாருங்கள், இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும். பாருங்கள், பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பதே அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும். பார்க்கலாம், நாடகம்ங்கிறதுனால காட்சி 1, 2, 3 வரும். பார்க்கலாம், பாருங்கள் காட்சி 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இடம் வந்து எங்கன்னா மணிபல்லவ தீவு. கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தீவ திலகை. மணிமேகலை தீவ திலகை தான் பார்த்தீங்கன்னா கதை மாந்தர்கள். மணிமேகலை தனக்குள் என்ன சொல்கிறா பாருங்கள், எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆஹா அருமை அருமை அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே மணிமேகலை வந்து கூறிக்கொள்கிறாள். அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். நெக்ஸ்ட் தீவத்திலகை, அழகிய பெண்ணே நீ யார், இங்கு எப்படி வந்தாயின்னு சொல்லி கேட்குறாள் தீவத்திலகை யார்கிட்ட, மணிமேகலைகிட்ட. நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள், மணிமேகலை நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். பாருங்கள், மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள், பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா, நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் தீவத்திலகை. நெக்ஸ்ட் சொல்கிறாங்க, என் பெயர் தீவத்திலகை, நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடியையும் காவல் செய்து வருகிறேன். பாருங்கள், இந்த தீவையும் இதிலுள்ள புத்த பீடியையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடியை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உள்ளது. மணிமேகலை அடுத்து சொல்கிறாங்க, அது என்னம்மா. நெக்ஸ்ட் பார்க்கலாம், தீவத்திலேயே சொல்கிறாங்க, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார், இதற்கு கோமுகி என்று பெயர். பாருங்கள், எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார்னா இதற்கு கோமுகி என்று பெயர். பொய்கையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோமுகி, பொய்கை கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பாருங்கள், கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. பாருங்கள், பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம், மணிமேகலை ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. தீவத்திலேயே சொல்கிறாங்க, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். ஓர் அரிய பாத்திரம் தோன்றும் எப்போ, வைகாசி திங்கள் முழு நிலா நாளில். அது ஆபுத்திரன் கையிலிருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். அது என்ன பாத்திரம்னு பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன் கையிலிருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். மணிமேகலை, அமுத சுரபிய அதன் சிறப்பு என்ன. தீவத்திலேயே சொல்கிறாங்க, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். மணிமேகலை அப்படியா, வியப்பாக உள்ளதே. தீவத்திலேயே சொல்கிறாங்க, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான். அப்போ தீவத்திலேயே சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் வந்து வைகாசி முழுநிலவு தோன்றும் நாள்னு சொல்கிறாங்க.
இவ்வாறு தீபத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். தீபத்திலகை, மணிமேகலையே, உயிர்களின் பசிப்போக்கும் அமுது சுரவியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலகம் உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. மணிமேகலை தீபத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடைபெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள். நெக்ஸ்ட் பாருங்கள் கதையில். மணிமேகலை தீபத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடைபெற்றுட்டா. பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள். ஆதிரைகிட்ட உணவு பெற செல்கிறாள். காட்சி இரண்டு வந்து பார்க்கலாம். இடம் ஆதிரையின் இல்லம். ஆதிரையின் இல்லம் கதை மந்திரலையானா ஆதிரை மணிமேகலை. ஆதிரை வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். ஆதிரை, யார் நீங்கள்? மணிமேகலை, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஆதிரை, ஓ, நீங்கள்தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே. மணிமேகலை, இது அல்லல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபியாகும். ஆதிரை, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள். ஆதிரை வியப்புடன், அப்படியா? அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவு இடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மணிமேகலை, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன். நெக்ஸ்ட் ஆதிரை என்ன சொல்றாங்க பாருங்க. மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதைய அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன். ஆதிரை அமுத சுரபியில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள். காட்சி மூன்று பார்க்கலாம். இடம் வந்து அரண்மனை. கதை மாந்தர்கள் வந்து சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. பார்க்கலாம். சிறைக்காவலர், வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. மன்னர், வியப்புடன், என்ன ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. சிறைக்காவலர், ஆகட்டும் அண்ணா. சிறைக்காவலர்கள் மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கதையில் என்ன நடக்குதுன்னு. மணிமேகலை மன்னரை வணங்கி அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். மன்னர், பெண்ணே நீ யார்? உணவு அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். மன்னர், மிக்க மகிழ்ச்சியுடன் உதவம் செய்தவளை. இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா? மணிமேகலை, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. பாருங்க என்ன வரும் மனசுன்னு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மன்னர், அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? மணிமேகலை, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்கள் பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா.
மன்னர் சொல்றாங்க பாருங்க, நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. மணிமேகலை, நன்றி மன்னா, வணங்கி விடைபெறுகிறேன். நல்ல கதை பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.